அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு பிளஸ் டூ முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு காலேஜோட அப்ளிகேஷன் ஓப்பனிங் பற்றின தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜிஆர் கிறிஸ்டமால் காலேஜ் ஃபார் உமன், கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கான மிக சிறந்த ஒரு கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியில் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன். ஏன் இந்த கல்லூரியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியானது கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களை நோக்கி போயிட்டு இருக்குது. அதுபோக முக்கியமான ஒரு விஷயம், அகில இந்திய அளவில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை 4வது இடத்த பிடிச்ச ஒரு கல்லூரி, தமிழ்நாடு அளவுலையும் 2வது இடத்த பிடிச்ச ஒரு முக்கியமான கல்லூரி, அதுபோக பெண்களுக்கான செப்பரேட்டான ஒரு கல்லூரி. நம்ம வந்து இப்போ கோவிட்ல நிறைய பேர் சேர்க்க விரும்பாதவங்க இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜில் நம்பர் 1 காலேஜாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜிஆர் கிறிஸ்டமால் காலேஜ் ஃபார் உமன்ங்கிறது தான். ஸோ இந்த கல்லூரியானது 1963 வந்து இந்த கல்லூரி வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ 2001 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேக்கில் வந்து அக்ரடேஷன் வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2004 ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சென்டர் ஃபார் உமன் ஸ்டடிஸ், சென்டர் ஃபார் காந்தியின் ஸ்டடிஸ், அதே மாதிரி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. நேக்கில் நிறையா கிரேட் அதாவது கண்டினியூஸாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அக்ரடேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதுபோக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுது. இப்போ 2024 பொறுத்தவரைக்கும், 2023 பொறுத்தவரைக்கும் அகில இந்திய அளவில் 4வது இடத்துல இருக்காங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்த கல்லூரியானது. ஸோ இந்த கல்லூரிக்கான நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அதாவது இந்த 2024-25 வருடத்திற்கான அட்மிஷன் அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இதுக்கு வந்து இதுக்கு வந்து நேரடியாக கல்லூரியில் போய் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது, கம்பல்சரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்ஜிஆர் கிறிஸ்டமால்னு நம்ம வந்து வெப்சைட்டில் கொடுத்தீங்கனாலே போதும், கூகுளில் கொடுத்தீங்கனாலே போதும், அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுலேயே அவங்க வந்து ஓப்பன் பண்ணோன்னே இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க விண்டோ தான் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளை ஆன்லைனுங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் விண்டோங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் விண்டோங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், நியூ அப்ளிகேண்ட்டுன்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி உங்களோட ஆதார் நம்பரும் ப்ளஸ் மெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர், இந்த மூணையும் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் லாகின் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன, இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. கவர்மெண்ட் எய்டட் கல்லூரினா உங்களுக்கு வந்து ஃபீஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் மற்ற கல்லூரிகளோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இங்கே ரெண்டு விதமான ப்ரோக்ராம்ஸுமே கண்டக்ட் பண்ணுறாங்க, எய்டட் ப்ரோக்ராம்ஸுமே கண்டக்ட் பண்ணுறாங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம்ஸுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. எய்டட் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க, தென் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிகாம், பிபிஏ, இந்த கோர்சஸ் எல்லாமே இவங்க வந்து எய்டட் கோர்சஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுமாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, பிகாம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பிகாமில் இகாமர்ஸ், பிகாமில் வந்து பார்த்தோன்னா அக்டுவரியல் மேனேஜ்மெண்ட், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஃபினான்சியல் சர்வீசஸ், பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிபிஏ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், பிபிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், பிபிஏ பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி காஸ்ட்யூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், பிஎஸ்சி ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித் காக்னேட்டிவ் சிஸ்டம்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி பியூட்டி அண்ட் வெல்னஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. ஸோ இத்தனை ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எய்டடுக்கு தனியாகவும் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு தனியாகவும் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறப்பவே தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து எய்டட் கோர்சஸில் ஜாயின் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து எஸ்எஃப் கோர்சஸ் அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸில் ஜாயின் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்க்கான முக்கியமான சில கேள்விகள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு.
நம்மளுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதியே நம்மளுக்கு வந்து எய்டு ப்ரோக்ராம்ஸ்க்கான ப்ளஸ் எஸ்எஃப் ப்ரோக்ராம் சாரி எஸ்எஃப் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிடுச்சு. எய்டு ப்ரோக்ராமுக்கு வந்து ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆயிருக்க அப்ளிகேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்குங்கிறது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இந்த வெப்சைட் வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. எய்டு ப்ரோக்ராம்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும் இதில் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜோட டைமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எய்டடு கோர்சஸ்க்கு காலையில் 8 மணியிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இவங்களோட காலேஜ் டைமிங். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அன்எய்டட் கோர்சஸ்க்கு மதியம் 1 மணியிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இந்த கல்லூரியோட டைமிங்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கிற அந்த ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா காலையில் 7 மணியிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா இல்லை மோர் ஒன் ப்ரோக்ராம் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டுங்கிறது எப்போ ரிலீஸ் ஆகும்னா ரிசல்ட் எல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரேங்கிங் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி இவங்க வந்து செப்பரேட்டாக அதாவது சிஏ ஐஏஎஸ் ஐசிடபிள்யூ எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து செப்பரேட்டாக கோச்சிங் தராங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன்ஸ் வந்து இருக்குங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேறு காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிச்சிருந்தாலும் சரி செகண்ட் இயரில் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறது எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மார்க்கை கன்சிடர் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது 4 சப்ஜெக்ட் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.